வணக்கம். வேந்தரின் இளங்கதிர் முற்பகல் செய்திகளுக்காக பிரீதா. முதலில் தலைப்புச் செய்திகள். காவிரியில் தண்ணீர் திறக்க முடியாது, கர்நாடகம் மீண்டும் மறுப்பு. மேட்டூருக்கு நீர்வரத்து குறைந்தது, நீர் திறப்பும் 12,000 கனஅடியாக குறைப்பு. 10 நாட்களுக்கு பிறகு பூண்டி வந்தது கிருஷ்ணா நதிநீர், சென்னையின் குடிநீர் தேவையை சமாளிக்க முடியும் என நம்பிக்கை. தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமல், தஞ்சாவூரில் முனைப்பான வாகன சோதனை. அமெரிக்க அதிபர் தேர்தலில் இறுதி நேரடி விவாதம், ஹிலாரி டிரம்ப் இடையே மோதல். உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டபடி காவிரியிலிருந்து தமிழகத்திற்கு தண்ணீர் திறப்பது இயலாத காரியம் என்று கர்நாடகம் மீண்டும் மறுப்பு தெரிவித்துள்ளது. காவிரி பிரச்சினை தொடர்பான வழக்கில் நேற்று நீதிபதி தீபக் மிஸ்ரா தலைமையிலான 3 நீதிபதிகள் அமர்வு விசாரணை நடத்தியது. காலையிலும் பின்னர் பிற்பகலிலும் நடைபெற்ற விசாரணையின் பொழுதும் காவிரி நடுவர் மன்ற இறுதி தீர்ப்பை எதிர்க்கும் மனுவை உச்சநீதிமன்றம் விசாரிக்க முடியாது என்று மத்திய அரசின் சார்பில் வாதிடப்பட்டது. தமிழ்நாடு, கர்நாடகம், கேரளம், புதுச்சேரி சார்பில் ஆஜராகிய வழக்கறிஞர்கள் அதனை விசாரிக்க உச்சநீதிமன்றத்திற்கு உரிமை உள்ளது என்று வாதிட்டனர். மத்திய அரசு மற்றும் 4 மாநிலங்கள் சார்பில் அது தொடர்பாக வரும் திங்கட்கிழமைக்குள் எழுத்துப்பூர்வமான வாதத்தை தாக்கல் செய்யுமாறு நீதிபதிகள் உத்தரவிட்டனர். அது தொடர்பான தீர்ப்பை தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைத்த நீதிபதிகள் மறு உத்தரவு வரும் வரை காவிரியிலிருந்து தமிழகத்திற்கு வினாடிக்கு 2,000 கனஅடி தண்ணீர் திறக்குமாறு உத்தரவிட்டது. இதனிடையே பெங்களூருவில் செய்தியாளர்களுடன் பேசிய கர்நாடக சட்ட அமைச்சர் TB ஜெயச்சந்திரா, கர்நாடக அணைகளில் போதிய நீர் இருப்பு இல்லை எனவும் தமிழகத்திற்கு தண்ணீர் திறப்பது இயலாத காரியம் எனவும் தெரிவித்தார். தற்பொழுதைய செய்தி. மனிதநேய மக்கள் கட்சியின் தலைவர் MH ஜவாகிருல்லா சென்னை சத்தியமூர்த்தி பவனில் தமிழக காங்கிரஸ் தலைவர் திருநாவுக்கரசரை சந்தித்தார். பின்னர் இருவரும் செய்தியாளர்களுடன் பேசினர். அந்த நேரலை காட்சிகளை தற்பொழுது பார்க்கலாம். நடவடிக்கை எடுப்போம் என்று குறிப்பிட்டார்கள். அதைத் தொடர்ந்து 2004, 2009 அதே போல 2014 நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலின் போதும் தேர்தல் அறிக்கையிலே பொது சிவில் சட்டத்தை கொண்டு வருவோம் என்று பாஜக தெரிவித்தது. தேர்தல் அறிக்கையிலே குறிப்பிட்டிருப்பது போல சட்ட ஆணையத்தின் மூலமாக இந்தியாவிலே பொது சிவில் சட்டத்தை கொண்டு வருவதற்கான நடவடிக்கைகளை பாஜக அரசு எடுத்து வருகின்றது. இதை அனைத்து இந்திய முஸ்லீம் தனியார் சட்ட வாரியம் சட்ட ஆணையத்தினுடைய கேலி பட்டியலை புறக்கணிப்போம் என்று அறிவித்திருக்கின்றது. தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து இஸ்லாமிய இயக்கங்கள் மற்றும் அரசியல் கட்சிகளினுடைய கூட்டமைப்பும் சட்ட ஆணையத்தினுடைய கேலி பட்டியலை புறக்கணிக்கின்றது. பொது சிவில் சட்டம் என்பது இந்தியாவிலே வாழக்கூடிய சிறுபான்மை மக்களை பொறுத்தவரை தாங்கள் உயிரினும் மேலாக கருதக்கூடிய ஷரிய சட்டத்திற்கு பங்கம் விளைவிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது. பாஜகவினுடைய தேர்தல் அறிக்கையில் ஆட்சிக்கு வந்த 100 நாட்களுக்குள்ள ஒவ்வொரு இந்தியனுடைய வங்கி கணக்கிலும் 15 லட்சம் ரூபாய் வரவு வைக்கப்படும், வெளிநாட்டிலிருந்து கள்ளப்பணத்தை கருப்பு பணத்தை கொண்டு வருவோம் என்று சொன்னார்கள். அதை நிறைவேற்ற முடியவில்லை. விவசாயிகளுக்கு குறைந்தபட்ச ஆதார விலையை 50 விழுக்காடு உயர்த்தி தருவோம் என்று சொன்னார்கள். அதை நிறைவேற்ற முடியவில்லை. இப்போது உத்தரப்பிரதேசத்தினுடைய தேர்தலை கவனத்தில் வைத்துக்கொண்டு சிறுபான்மை மக்களை வஞ்சிக்கக்கூடிய ஒரு நடவடிக்கையை பாஜக அரசு எடுத்து வருகிறது. இது குறித்து தமிழகத்தில் உள்ள முஸ்லீம் அரசியல் கட்சிகள் மற்றும் இஸ்லாமிய இயக்கங்களினுடைய கூட்டமைப்பின் சார்பாக தமிழகத்தில் உள்ள பாஜகவை தவிர்த்த அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களையும் சந்தித்து எங்களுடைய ஆதங்கங்களை அவர்களிடம் வெளிப்படுத்தி சிறுபான்மை சமூகத்துக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வருகின்றோம். அந்த அடிப்படையிலேதான் இன்று சத்தியமூர்த்தி பவனில் தமிழ்நாடு அகில இந்திய காங்கிரஸ் கட்சியினுடைய தமிழக தலைவர் மரியாதைக்குரிய சகோதரர் திருநாவுக்கரசர் அவர்களை சந்தித்து நாங்கள் ஆதரவை கேட்டிருக்கின்றோம். காங்கிரஸ் கட்சி சிறுபான்மை மக்களுக்கு இந்த விஷயத்திலே உறுதுணையாக இருக்கும் என்று அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். சத்தியமூர்த்தி பவனில் ஜவாகிருல்லா திருநாவுக்கரசர் செய்தியாளர் சந்திப்பை பார்த்தோம். இனி பிற செய்திகளை பார்க்கலாம்.
மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து குறைந்ததை அடுத்து அணையின் நீர்மட்டமும் குறைந்து வருகிறது. எனினும் டெல்டா பாசன பகுதிகளின் நீர் தேவையை கருத்தில் கொண்டு அணையிலிருந்து தண்ணீர் திறந்துவிடப்படுவதாக அலுவலர்கள் தெரிவித்தனர். காவிரி டெல்டா பாசனத்திற்காக மேட்டூர் அணை கடந்த 20ஆம் தேதி திறந்துவிடப்பட்டது. உச்சநீதிமன்ற உத்தரவுப்படி கர்நாடக அரசு தொடர்ந்து தண்ணீர் திறந்துவிடும் என்ற நம்பிக்கையில் டெல்டா பாசனத்திற்காக அணையிலிருந்து தண்ணீர் திறக்கப்பட்டு வருகிறது. தொடர்ந்து தண்ணீர் திறக்கப்பட்டு வருவதால் அணையின் நீர்மட்டம் வேகமாக குறைந்து வருகிறது. இதனிடையே கடந்த சில நாட்களாக அணைக்கு நீர்வரத்து குறைந்து வருகிறது. அணையின் நீர்மட்டம் தற்பொழுது 60.14 அடியாகவும் அணையின் நீர் இருப்பு 24.79 TMC உள்ளது. டெல்டா பாசனத்திற்காக வினாடிக்கு 12,000 கன அடி நீர் திறந்துவிடப்படுகிறது. டெல்டா பாசன பகுதிகளின் தேவையை கருத்தில் கொண்டு தண்ணீர் திறக்கப்பட்டு வருவதாக அலுவலர்கள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆந்திரத்திலிருந்து தமிழகத்துக்காக திறந்துவிடப்பட்ட கிருஷ்ணா தண்ணீர் 10 நாட்களுக்கு பின்னர் திருவள்ளூர் மாவட்டம் பூண்டி சத்தியமூர்த்தி நீர்த்தேக்கத்தை வந்தடைந்தது. ஆந்திரத்தில் உள்ள கண்டலேறு அணையிலிருந்து சென்னை குடிநீருக்காக கடந்த 10ஆம் தேதி முதல் வினாடிக்கு 200 கன அடி தண்ணீர் திறக்கப்படியாக 800 கன அடியாக உயர்த்தப்பட்டுள்ளது. நேற்று முன்னாள் மாலையில் தமிழக எல்லையான 0 பாயிண்டை கிருஷ்ணா நீர் வந்தடைந்தது. ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் பெஞ்சமின், சட்டமன்ற உறுப்பினர்கள் விஜயகுமார், சிறுநியம் பலராமன் மற்றும் பொதுப்பணித்துறையினர் மலர்தூவி வரவேற்றனர். இந்நிலையில் கிருஷ்ணா நீர் இன்று காலை பூண்டி நீர்த்தேக்கத்தை வந்தடைந்தது. பூண்டி நீர்த்தேக்கத்தின் மொத்த கொள்ளளவான 3,231 மில்லியன் கன அடியில் 97 மில்லியன் கன அடி நீர் மட்டுமே உள்ள நிலையில் பூண்டிக்கு வந்துள்ள கிருஷ்ணா நீரால் சென்னை மக்களின் குடிநீர் தேவையை சமாளிக்க முடியும் என பொதுப்பணித்துறை அலுவலர்கள் நம்பிக்கை தெரிவித்தனர். தமிழகத்தில் தஞ்சாவூர் உள்பட 3 தொகுதிகளுக்கு தேர்தல் அறிவிக்கப்பட்டுள்ளதை அடுத்து அங்கு நடத்தை விதிமுறைகள் நடைமுறைக்கு வந்துள்ளன. இதனையடுத்து தஞ்சாவூரில் வாகன சோதனை முனைப்புடன் நடைபெற்று வருகிறது. இதுபற்றிய விரிவான தகவல்களை தருகிறார் நமது செய்தியாளர் குருநாதன். தஞ்சை உள்ளிட்ட 3 தொகுதிகளில் வருகிற 19ஆம் தேதி இடைத்தேர்தல் நடைபெறும் என தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. இதையொட்டி தேர்தல் நன்னடத்தை விதிகள் உடனடியாக அமலுக்கு வந்ததால் தஞ்சை தொகுதிக்குள் வரும் அனைத்து வாகனங்களும் தீவிர சோதனைக்கு பிறகே உள்ளே அனுமதிக்கப்படுகிறது. தஞ்சாவூரின் முக்கிய பிரதான சாலைகளான நாகப்பட்டினம் சாலை, கும்பகோணம் சாலை, புதுக்கோட்டை சாலை ஆகிய இடங்களில் தற்காலிக சோதனை சாவடிகள் அமைக்கப்பட்டு சுமார் 500க்கும் மேற்பட்ட போலீசார் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். அதாவது உரிய ஆவணங்களின்றி அதிக அளவில் பணமும் பொருட்களோ இருந்தால் உடனடியாக பறிமுதல் செய்யப்படும் என அவர்கள் எச்சரித்துள்ளனர். வாக்காளர்களுக்கு பணம் பட்டுவாடா செய்வதை தடுப்பதற்காக தொகுதி முழுவதும் 6 பறக்கும் படைகளும் 3 தனிப்படைகளும் அமைக்கப்பட்டு தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். வாக்காளர்களுக்கு பணம் பட்டுவாடா செய்வதை அறிந்தால் 10 77 என்ற எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பொதுமக்கள் புகார் தெரிவிக்கலாம் என்றும், தேர்தலை நேர்மையாகவும் ஜனநாயக முறைப்படி நடத்துவதற்கு அனைத்து முன்னேற்பாடுகளும் சிறந்த முறையில் செய்யப்பட்டுள்ளது என்று மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவித்துள்ளார். வேந்தர் செய்திகளுக்காக தஞ்சையிலிருந்து எஸ் குருநாதன். நாடாளுமன்றத்தின் குளிர்கால கூட்டத்தொடர் வரும் நவம்பர் 16ஆம் தேதி தொடங்கி டிசம்பர் 16ஆம் தேதி வரை நடைபெறும் என்று நாடாளுமன்ற செயலகம் அறிவித்துள்ளது. நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடரை முன்கூட்டியே நடத்துவதற்கு வசதியாக குளிர்கால கூட்டத்தொடர் வழக்கத்தை விட முன்னதாக வரும் நவம்பர் 16ஆம் தேதி தொடங்குவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த கூட்டத்தொடரில் சரக்கு சேவை வரி சட்டத்தை அமல்படுத்த வகை செய்யும் ஒருங்கிணைந்த சட்ட முன்வரைவுகளை நிறைவேற்ற மத்திய அரசு முனைப்புடன் உள்ளது. அவை தவிர வேறு சில முன்வரைவுகளையும் மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது. இந்த கூட்டத்தொடர் வரும் டிசம்பர் 16ஆம் தேதி வரை நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. வங்கக்கடலில் உருவாகியுள்ள காற்றழுத்த தாழ்வு நிலை காரணமாக தமிழகத்தில் இன்றும் நாளையும் மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மத்திய கிழக்கு வங்கக்கடலில் அந்தமான் அருகே குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை உருவாகியுள்ளதாக தெரிவித்துள்ள வானிலை மையம், அதன் காரணமாக தமிழகத்தின் தென் மாவட்டங்களில் இன்றும் நாளையும் சில இடங்களில் மழை பெய்ய வாய்ப்பு உள்ளதாக தெரிவித்துள்ளது. தென் மாவட்டங்களின் சில பகுதிகளில் கனமழை பெய்யலாம் என்றும், தற்பொழுது தென்மேற்கு திசை நோக்கி காற்று வீசுவதாகவும், வடகிழக்கு நோக்கி வீசினால்தான் வடகிழக்கு பருவமழை பெய்யும் என்றும் மேலும் தெரிவித்துள்ளது. தற்பொழுது உருவாகியுள்ள குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை வலுவிழந்த பின்னரே வடகிழக்கு பருவமழை தொடங்க வாய்ப்பு உள்ளதாகவும் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
அமெரிக்க அதிபர் தேர்தல் வேட்பாளர்களான குடியரசுக் கட்சியின் டொனால்டு டிரம்ப், ஜனநாயக கட்சியின் ஹிலாரி கிளின்டன் ஆகியோருக்கு இடையே இறுதி நேருக்கு நேர் விவாதம் நடைபெற்றது. அமெரிக்க அதிபர் தேர்தல் நவம்பர் மாதம் 8ஆம் தேதி நடைபெற உள்ளது. ஜனநாயக கட்சி சார்பாக ஹிலாரி கிளின்டனும் குடியரசுக் கட்சி சார்பாக தொழிலதிபர் டொனால்டு டிரம்பும் அங்கே வேட்பாளர்களாக போட்டியிடுகின்றனர். இருவரும் 2 முறை நேரடி விவாதம் நடத்தி முடித்துள்ள நிலையில் 3வதும் இறுதியானதுமான நேரடி விவாதம் லாஸ் வேகாஸில் நடைபெற்றது. இதில் நீதிமன்றம், பொருளாதாரம், குடியேற்றம், கடன், சுகாதாரம், பாதுகாப்பு ஆகியன பற்றி இருவரும் 90 நிமிடங்கள் காரசாரமாக விவாதித்தனர். அப்பொழுது பெண்களுக்கு எதிரான செயல்களில் டிரம்ப் ஈடுபட்டதாக ஹிலாரி குற்றம் சாட்டினார். அதற்கு பதிலளித்த டிரம்ப், தன் மீது ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை கூறப்படுவதாகவும், ஒரு சிலர் தங்களை பிரபலப்படுத்திக் கொள்ள தன் மீது புகார் தெரிவிப்பதாகவும் கூறினார். அமெரிக்காவுக்கு எதிராக ரஷ்யா சைபர் தாக்குதல் நடத்தி வருவதாகவும், ரஷ்ய அதிபர் புதினின் கைப்பாவையாக டிரம்ப் செயல்படுவதாகவும் ஹிலாரி குற்றம் சாட்டினார். இதற்கு பதிலளித்த ஹிலாரி கிளின்டன், குடியேற்ற சட்டத்தில் திருத்தம் கொண்டுவர உள்ளதாகவும், நாட்டின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டே அவை மேற்கொள்ளப்படும் எனவும் கூறினார். I have been for border security for years. I voted for border security in the United States Senate, where I think they're most needed. Getting rid of any violent person, anybody who should be deported, we should deport them. When it comes to the wall that Donald talks about building, he went to Mexico, he had a meeting with the Mexican president, didn't even raise it, he choked. அடிப்படை வசதிகளற்ற ஆரம்ப சுகாதார நிலையம், உரிய நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தல். விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. செவிலியர் பட்டய படிப்புக்கான இறுதி நாள் கலந்தாய்வு சென்னை ஓமந்தூரார் அரசினர் பல்நோக்கு மருத்துவமனை மருத்துவக் கல்லூரியில் தற்பொழுது நடைபெற்று வருகிறது. 2000 இடங்களுக்கான இந்த கலந்தாய்வு கடந்த 19ஆம் தேதி தொடங்கியது. இது பற்றிய விரிவான தகவல்களை தருகிறார் நமது செய்தியாளர் புவனேஸ்வரி. செவிலிய பட்டய படிப்புக்கான கலந்தாய்வு கடந்த 18ஆம் தேதி தொடங்கியது. சென்னை ஓமந்தூரார் அரசு பல்நோக்கு மருத்துவமனையில் இந்த கலந்தாய்வானது நடைபெற்று வருகிறது. மொத்தம் 2000 காலி இடங்களுக்கு இந்த கலந்தாய்வானது நடைபெற்று வருகிறது. அதில் இதுவரை 1541 இடங்கள் நிரப்பப்பட்டுவிட்டன. இறுதி நாளான இன்று 459 மீதமுள்ள 459 காலி இடங்களுக்கான கலந்தாய்வு இன்று நடைபெறுகிறது. இந்த 459 இடங்களுமே இன்று நிரப்பப்பட்டுவிடும் என்று மருத்துவ கல்வி இயக்ககம் சார்பில் அறிவிக்கப்பட்டுள்ளது. அது மட்டுமல்ல, இன்றே இறுதி நாள் என்பதால் ஏராளமான மாணவிகள் மிக ஆர்வத்துடன் கலந்து கொண்டுள்ளனர். நான் வந்து நர்சிங் கவுன்சிலிங் வந்து பிடிச்சி தான் எதிர்பார்த்து வந்தேன், கிடச்சிருக்கு. ஆனால் தஞ்சாவூர் எதிர்பார்த்து வந்தேன், ஆனால் நாகப்பட்டினம் கிடச்சிருக்கு. எனக்கு கிட்டக்க தான் இருக்குது. நான் நர்சிங் போட்டிருந்தேன், கிடைக்குமா கிடைக்கலாம் தெரியாது. ஆனால் இப்போ எனக்கு கிடச்சி ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். என்னோடய ஃபேமிலி எல்லாருமே நர்சிங் தான் எடுத்திருந்தாங்க, அதனால் எனக்கு நர்சிங் படிக்கணும் ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. அதான் கிடச்சிட்டு இப்போ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இந்த கலந்தாய்வில் தேர்வு செய்யப்பட்டவர்களுக்கு வரும் நவம்பர் மாதம் முதல் வாரத்திலேயே வகுப்புகள் தொடங்கப்பட்டு விடும் என்று மருத்துவ கல்வி இயக்கம் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வேந்தர் செய்திகளுக்காக சென்னை ஓமந்தூரார் அரசு பல்நோக்கு மருத்துவமனையிலிருந்து ஒளிப்பதிவாளர் பிரதீப்புடன் புவனேஸ்வரி. கூடங்குளம் 2வது அணு உலையில் நீராவி வெளியேற்றி சோதனை நடத்தப்படுவதாக அதிக சப்தம் ஏற்படும் என்றும், இதனால் பொதுமக்கள் அச்சப்பட தேவையில்லை என்றும் அணு உலை நிர்வாகம் தெரிவித்துள்ளது. திருநெல்வேலி மாவட்டம் கூடங்குளம் 2வது அணு உலையில் கடந்த 14ஆம் தேதி மின் உற்பத்தி தொடங்கியது. நேற்று வரை 380 மெகாவாட் மின் உற்பத்தி நடைபெற்றுள்ள நிலையில் தொழில்நுட்ப ஆய்வுக்காக மின் உற்பத்தி நிறுத்தப்பட்டுள்ளது. ஆய்வின் பொழுது டர்பைனிலிருந்து நீராவி வெளியேற்றப்படுகிறது. இதனால் இன்று காலை 10 மணி முதல் அதிக சப்தம் ஏற்படும் என்றும், இதனால் பொதுமக்கள் அச்சப்பட தேவையில்லை என்றும் அணு உலை வளாக இயக்குநர் சுந்தர் தெரிவித்துள்ளார். இந்த சோதனை 2 நாட்கள் நடைபெறும் என்றும், அதன் பிறகு மின் உற்பத்தி தொடங்கும் என்றும் அவர் மேலும் தெரிவித்தார். முல்லைப்பெரியாறு அணையின் நீர்மட்டம் குறைந்ததால் தேனி மாவட்டம் லோயர் கேம்ப் பெரியாறு நீர் மின் உற்பத்தி நிலையத்தில் 100 மில்லியன் யூனிட்டுக்கு மேல் மின்சார இழப்பு ஏற்பட்டுள்ளது. முல்லைப்பெரியாறு அணை நீரை 4 ராட்சச குழாய்கள் மூலம் தமிழக எல்லையில் உள்ள லோயர் கேம்ப் பெரியாறு மின் உற்பத்தி நிலையத்திற்கு கொண்டு வந்து 140 மெகாவாட் மின் உற்பத்தி திறன் கொண்ட 4 எந்திரங்கள் மூலம் மின் உற்பத்தி செய்யப்படுகிறது. ஆண்டுதோறும் சுமார் 800 மில்லியன் யூனிட் மின் உற்பத்தி செய்யப்படும் நிலையில், நிகழாண்டில் தென்மேற்கு பருவமழை பொய்த்ததால்
கடந்த 4 மாதத்தில் 83 மில்லியன் யூனிட் மின்சாரம் மட்டுமே உற்பத்தி செய்யப்பட்டுள்ளது. கடந்த வருடத்தை காட்டிலும் 100 மில்லியன் யூனிட்டுக்கும் மேல் மின்சார இழப்பு ஏற்பட்டுள்ளதாக மின்துறை அலுவலர்கள் தெரிவிக்கின்றனர். சிவகங்கை மாவட்டம் தாயமங்கலம் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் அடிப்படை வசதிகள் செய்து தர வேண்டும் என கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. சிவகங்கை மாவட்டம் இளையான்குடி அருகே உள்ள தாயமங்கலம் ஆரம்ப சுகாதார நிலையம் சுற்றுவட்டார மக்களின் மருத்துவ தேவைகளுக்காக இயங்கி வருகிறது. ஆனால் அங்கு அடிப்படை வசதிகள் எதுவும் முறையாக செய்து தரப்படவில்லை என்று குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. பல்வேறு மருத்துவ பிரிவுகள் இருந்தும் அவை இயங்காத நிலையிலேயே உள்ளதாகவும், போதிய மருத்துவர்கள், செவிலியர்கள், ஊழியர்கள் இல்லாத நிலையும் நீடிப்பதாக அப்பகுதி மக்கள் தெரிவித்துள்ளனர். இதனால் மருத்துவ தேவைகளுக்காக இளையான்குடி அல்லது சிவகங்கைக்கு செல்ல வேண்டிய நிலை நோயாளிகள் மற்றும் கர்ப்பிணிகளுக்கு ஏற்பட்டுள்ளதாகவும் அவர்கள் தெரிவித்துள்ளனர். ஆரம்ப சுகாதார நிலையம் ஒன்று ஆரம்பிக்கப்பட்டது. இன்னைக்கு வந்து அந்த ஆரம்ப சுகாதார நிலையம் வந்து ரொம்ப மோசமா இருக்கு. ஒரே ஒரு டாக்டர் வந்து அயல் பணியில் மாற்று பணியில் வந்து போயிட்டு இருக்காரு. இங்கே வந்து அதிக அளவில் வந்து பிரசவத்திற்கு வந்து கர்ப்பிணி பெண்கள் அதிகம் வந்து போறாங்க. அவசர தேவைகளுக்காக ஆம்புலன்ஸ் சுத்தமாக கிடையாது. எனவே அதையும் கொண்டு வர மாவட்ட நிர்வாகம் அரசும் இந்த செய்ய வேண்டும் என்று இந்த பகுதி மக்கள் சார்பாக வேண்டுகிறேன். போதிய டாக்டர்கள் இல்லாதனால ரொம்ப லேட் ஆகுது. இரவு நேரத்தில் வந்து அவசர கேஸுக்கு அதிகமாக வரனால ஆம்புலன்ஸ் தேவை, நர்ஸுக தேவை முக்கியம், லேடி டாக்டர் ஒன்று தேவை. நாமக்கல் அருகே தடுப்பு சுவரில் லாரி மோதிய விபத்தில் 2 பேர் அந்த இடத்திலேயே பலியாகினர், ஒருவர் படுகாயமுற்றார். தேனி மாவட்டம் உத்தமபாளையம் பகுதியிலிருந்து சேலத்திற்கு லாரி மூலம் திராட்சை ஏற்றி செல்லப்பட்டது. பின்னர் ஊர் திரும்பும் வழியில் நாமக்கல் மாவட்டம் கருப்பட்டிபுத்தூர் அருகே கட்டுப்பாட்டை இழந்த லாரி தடுப்பு சுவரில் மோதி விபத்துக்குள்ளானது. இதில் காளிதாஸ் உள்ளிட்ட 2 பேர் அந்த இடத்திலேயே பலியாகினர், ஒருவர் படுகாயமுற்றார். வடகிழக்கு பருவமழை தொடங்கவிருப்பதால் அரியலூர் மாவட்டத்தில் உள்ள ஏரி குளங்களுக்கான வரத்து வாய்க்கால்களில் உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்றி தூர்வாரும் நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றன. கடந்த ஆண்டு அரியலூர் மாவட்டத்தின் பல பகுதிகளில் வரத்து வாய்க்கால்கள் சீரமைக்கப்படாததால் வடகிழக்கு பருவமழை காலத்தில் வீதிகளில் பெருவெள்ளம் ஏற்பட்டு சேதம் உருவானது. அதனையடுத்து இவ்வாண்டு பருவமழை காலத்திற்கு முன்னதாகவே ஏரி குளங்களுக்கான வரத்து வாய்க்கால்களை சீரமைக்கும் நடவடிக்கைகளை மாவட்ட ஆட்சியர் சரவண வேல்ராஜ் வைத்தார். செட்டி ஏரி, பள்ளேரி, ஐயப்பன் ஏரி உள்பட 10க்கும் அதிகமான ஏரிகளின் வரத்து வாய்க்கால்களில் இருந்த ஆக்கிரமிப்புகள் மற்றும் தனியார் கட்டுமானங்கள் இடித்து அகற்றப்பட்டுள்ளன. ஏரி குளங்களில் இருந்த முள்வேலி, கருவை மரங்கள் ஆகியன வெட்டி அகற்றப்பட்டு தூர்வாரப்பட்டு வருகிறது. இதனால் மழைநீர் முழுவதும் ஏரி குளங்களுக்கு வந்து சேரும் என்பதால் பாசனம் மற்றும் குடிநீருக்கு பயன்படுவதோடு நிலத்தடி நீர்மட்டமும் அதிகரிக்கும் என்று பலரும் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளனர். வடகிழக்கு பருவமழையை முன்னிட்டு வாய்க்கால்கள் தூர்வாரும் பணி மாவட்ட ஆட்சியர் முன்னிலையில் நடைபெற்று வருகிறது. இதில் 25 ஆண்டுகளாக தூர்வாராமல் இருந்த பட்டுநூல்கார ஏரி 8 ஏக்கர் பரப்பளவு கொண்டது தற்போது தூர்வாரப்பட்டு கருவேல மக்கள்லாம் அகற்றப்பட்டுள்ளது. பள்ளி ஏரியில் தனியார் ஆக்கிரமிப்புகள் அகற்றப்பட்டு தூர்வாரப்பட்டுள்ளது. வரத்து வாரிகளும் மற்றும் ஆக்கிரமிப்புகள் எல்லாம் இருந்ததெல்லாம் அப்புறப்படுத்தி சிறப்பாக செய்திருக்கிறார்கள் மாவட்ட ஆட்சியர்கள். அரியலூர் பகுதியில் இருக்கக்கூடிய அத்தனை ஏரிகளிலும் தண்ணி பிடித்தால் 70 அடியிலே தண்ணி பிடிக்கலாம் என்ற எண்ணத்தில் இந்த மாவட்ட ஆட்சியர் சிறப்பாக செய்திருக்கிறார்கள். நியூசிலாந்துக்கு எதிரான 2வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி வெற்றி பெறும் முனைப்பில் இந்தியா. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. இனி அயலக செய்திகள். அர்ஜென்டினாவில் பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகளை தடுக்க வலியுறுத்தி நடைபெற்ற பிரம்மாண்ட பேரணியில் திரளான பெண்கள் பங்கேற்றனர். அர்ஜென்டினாவில் பெண்களுக்கு எதிரான வன்முறை அதிகரித்து வருவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. அண்மையில் 20க்கும் அதிகமான பெண்கள் பாலியல் பலாத்காரத்திற்கு உட்படுத்தப்பட்டு கொலை செய்யப்பட்டது அங்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்நிலையில் தலைநகர் போனஸ் ஐரஸில் திரண்ட பெண்கள் குற்றவாளிகளை கண்டுபிடித்து தண்டிக்க வலியுறுத்தினர். மேலும் பெண்களுக்கு எதிரான வன்முறைகளை தடுக்க நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டுமென அவர்கள் கேட்டுக் கொண்டனா்.
இதேபோல் மெக்சிகோ நாட்டிலும் பெண்களுக்கு பாதுகாப்பு வழங்க வலியுறுத்தி பேரணி நடைபெற்றது. Vamos a movilizarnos para decir basta de femicidios, para exigir justicia por Lucía y para denunciar la responsabilidad del Estado sobre esta situación. Desde que asesinaron a Lucía, 20 mujeres más fueron asesinadas en nuestro país. Tenemos que frenar esto una vez por todas. உலகின் அதிவேக ஓட்டக்காரரான உசைன் போல்ட் பற்றிய வாழ்க்கை வரலாறு திரைப்படத்தின் முன்னோட்ட காட்சி ரசிகர்களுக்கிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. ஜமைக்காவை சேர்ந்த உலகின் அதிவேக ஓட்டக்காரரான உசைன் போல்ட் அண்மையில் நடைபெற்ற ரியோ ஒலிம்பிக் போட்டியில் 3 தங்கப்பதக்கங்களை வென்றார். ஒலிம்பிக் போட்டிகளில் இதுவரை மொத்தம் 9 தங்கப்பதக்கங்களை வென்று சாதனை படைத்துள்ள உசைன் போல்ட் வரும் 2017 நடைபெறும் உலக ஓட்டப்பந்தய சாம்பியன்ஷிப் போட்டியுடன் ஓய்வு பெற உள்ளார். இதனிடையே உசைன் போல்ட்டின் வாழ்க்கை பற்றிய திரைப்படம் உருவாகியுள்ளது. இதில் ஓட்டப்பந்தயத்துக்கான அவருடைய பயிற்சி மற்றும் முன் தயாரிப்புகள், அவருடைய ஓய்வு நேர பற்றி விளக்கும் ஐஎம் போல்ட் என்ற திரைப்படம் அடுத்த மாதம் உலகமெங்கும் திரையிடப்பட உள்ளது. இணையதளத்தில் வெளியாகியுள்ள அந்த படத்துக்கான முன்னோட்ட காட்சி ரசிகர்களுக்கிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. His whole quest is just to make people... He's a shining example of the best that we can be. இந்தியா நியூசிலாந்து அணிகளுக்கு இடையிலான 2வது ஒருநாள் போட்டி தில்லியில் இன்று பிற்பகல் தொடங்குகிறது. இந்தியாவில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள நியூசிலாந்து அணி டெஸ்ட் போட்டி மற்றும் ஒருநாள் தொடரில் பங்கேற்றுள்ளது. டெஸ்ட் தொடரை இந்திய அணி 3-0 என்ற கணக்கில் வென்ற நிலையில் 5 ஒருநாள் போட்டிகள் கொண்ட தொடர் நடைபெற்று வருகிறது. தர்மசாலாவில் நடைபெற்ற முதல் ஒருநாள் போட்டியில் இந்திய அணி 6 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இந்நிலையில் 2வது ஒருநாள் போட்டி தில்லியில் உள்ள ஃபெரோஷா கோட்லா திடலில் பிற்பகல் 1:30 மணிக்கு தொடங்குகிறது. இந்த போட்டியிலும் இந்திய அணி சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதனிடையே காய்ச்சல் காரணமாக சுரேஷ் ரெய்னா இந்த போட்டியில் விளையாடவில்லை என ஏற்கனவே அறிவிக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். காவிரியில் தண்ணீர் திறக்க முடியாது, கர்நாடகம் மீண்டும் மறுப்பு. மேட்டூருக்கு நீர்வரத்து குறைந்தது, நீர் திறப்பும் 12,000 கனஅடியாக குறைப்பு. பத்து நாட்களுக்கு பிறகு பூண்டி வந்தது கிருஷ்ணா நதிநீர், சென்னையின் குடிநீர் தேவையை சமாளிக்க முடியும் என நம்பிக்கை. தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமல், தஞ்சாவூரில் முனைப்பான வாகன சோதனை. அமெரிக்க அதிபர் தேர்தலில் இறுதி நேரடி விவாதம், ஹிலாரி டிரம்ப் இடையே மோதல். இத்துடன் வேந்தரின் இளங்கதிர் முற்பகல் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் பகல் 1:30 மணிக்கு வேந்தரின் உச்சிவேளை பகல் செய்திகளில் சந்திப்போம். வணக்கம்.